நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ரெண்டு அணிக்கும் இடையே நடக்க போகிற போட்டியில் வந்து சிஎஸ்கே நீ ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தாங்க வந்து இருக்காங்க. இந்த சீசனில் வந்து ஏற்கனவே டெல்லிக்கும் சிஎஸ்கேக்கும் நடந்த போட்டியில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் தற்போதைய புள்ளி பட்டியலில் வந்து ரெண்டாவது இடத்துலையும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து இருக்காங்க, செம ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. இன்னொரு புறம் வந்து சிஎஸ்கே அணி வந்து நிலையான ஒரு ஃபார்ம் வந்து கிடைக்காதனால ரொம்பவே வந்து தடுமாறி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு புறம் வந்து பழைய ரெக்கார்டை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து சிஎஸ்கே மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ரெண்டு அணியும் வந்து 23 போட்டிகளில் வந்து மோதி இருக்காங்க. அதில் வந்து 15 முறை வந்து சிஎஸ்கே அணி ஜெயிச்சிருக்காங்க, 8 முறை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க. இருந்தாலுமே வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இருக்கக்கூடிய இப்போ மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா டெல்லி அணியில் வந்து வலதுகை பேட்ஸ்மேன்கள் தான் அதிகமாக வந்து இருக்காங்க. இடதுகை பேட்ஸ்மேன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஷிக்கர் தவான் மற்றும் ரிஷப் பண்ட் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து இருந்தாங்க. ஆனால் அதில் வந்து ரிஷப் பண்ட்டுக்கு காயம் ஏற்பட்ட காரணத்தினால வந்து அலெக்ஸ் கேரி தான் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தற்போதைய டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் வந்து இடதுகை பேட்ஸ்மேன் அப்படின்னா அது வந்து தவான் மட்டும்தான். ஆனால் வலதுகை பேட்ஸ்மேன்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணிக்கு எதிராக டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் வந்து வலதுகை பேட்ஸ்மேன்கள் வந்து ரொம்ப மோசமாக வந்து சொதப்புவாங்க. அதற்கு காரணம் யார் அப்படின்னா சிஎஸ்கே அணியில் இருக்கக்கூடிய தலை தோனி தான். ஏன்னா எந்த பேட்ஸ்மேனை எப்படி வந்து விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து மற்ற கேப்டன்களை விட தோனிக்கு வந்து நல்லாவே தெரியும். அதனால தான் வந்து கெயில் போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வந்து சிஎஸ்கே அணிக்கு எதிராக பெரிய ஒரு ரெக்கார்டு வந்து வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பால் போட்டு விக்கெட்டை வந்து தோனி எடுத்துருவார். ஸோ இந்த முறையும் பார்த்தீங்க அப்படின்னா தோனி வந்து அவருடைய தலைமை பண்பால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வந்து வீழ்த்திடுவார். வலதுகை பேட்ஸ்மேன்களை வந்து அதிகமாக வந்து ரன் அடிக்க விட மாட்டார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாச்சும் வந்து தோனியுடைய திட்டத்தை வந்து தகர்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் ஐயர் வந்து இருக்கார். அதே நேரம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணியை வீழ்த்தி புள்ளி பட்டியலில் வந்து முதலிடத்துக்கு போவதற்கு தான் வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஸோ தலை தோனியுடைய திட்டத்தை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடைய கேப்டனான ஐயர் வந்து முறியடிக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஐபிஎல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.